ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணுவோம். நீதான் சாப்பிடறதுக்கு மட்டும் எங்க அம்மாவோட தங்கச்சிக்கு மட்டும் எங்க அம்மாக்கு ப்ளவுஸ் தைக்கலாம் நாலஞ்சு கடை கூட்டிட்டு எங்க அம்மாக்கு ஒரே டவுட் நீ என்ன நான் எல்லா ஃப்ரெண்ட்ஸ் வெட்டிங் அக்கா வெட்டிங் அண்ணா வெட்டிங் எல்லாம் போவேன் இன்னும் அளப்பறம் பண்ண மாட்டேமே அப்படின்னு. அதனால எங்க அம்மா வந்து அந்த அளவுக்கு பெருசா இருந்தேன் ஓகே ஃப்ரெண்டோட அக்கா மேரேஜ்க்கு போறான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. அப்படிலாம் போயிட்டு எங்க ஃபேமிலில எல்லாம் இன்ட்ரடியூஸ் ஆயிட்டு அப்படி அப்படி பேசிட்டு அப்படியே வந்தாச்சு. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்ச நாள் நல்லா போயிட்டுச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து எங்க வீட்டுல எல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சிச்சு உங்க வீட்லயும் நீ சொல்லிடுன்னு ஒரு குண்டை தூக்கி தலையில போட்டாங்க. அப்பவே நான் வந்து தெளிவா என்ன சொன்னா இல்ல இப்ப சொன்னா வந்து கொஞ்சம் பிரச்சனை ஆயிடும் வீட்டுல. சோ அதனால நான் ஃபோர்த் இயர் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் அந்த கடைசி வேலைக்கு போற டைம்ல வந்து சொல்லிக்கலாம் நம்ம ரக்கட் பாய் முடியவே முடியாது. நீ இப்ப சொல்ற நீ ஏன் மறைக்கிற என்னோட சிச்சுவேஷன் எனக்கு தெரியல. சோ வந்து யாருமே ஃபேமிலில ஒத்துக்க மாட்டாங்க. சோ ஒரு வேலை வாங்கிட்டு அந்த மாதிரி கொஞ்சம் மெச்சூர்டா இருந்தா கொஞ்சம் ஒத்துப்பாங்க. நான் வேலையில தான் இருந்தேங்க அதனாலதான் அதாவது தைரியமா சொல்லுன்னு சொன்னதுக்கு காரணம் வந்து நான் தேர்ட் இயர்ல இருந்தே நான் வந்து பிசினஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன். மார்னிங் காலேஜ் போவேன் 4:00 வருவேன். இப்ப என்ன பிசினஸ் பண்றோம் அதே பிசினஸ் தான் அப்பையில இருந்து பண்ணிட்டு இருந்தோம். சோ அத ஸ்டார்டிங் ஸ்டேஜ் நான் அந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணேன். எங்க அம்மா எல்லாம் சேர்த்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி அப்படி பண்ணிட்டு இருந்தோம். தேர்ட் இயர் முடிக்கும் போது காலேஜ் சாரி படிக்கும் போது காலேஜ் முடிஞ்சோடனே நேரா இங்க ஷாப்புக்கு வந்து ஒர்க் பண்ணுவேன். சோ ஒர்க் பண்ணி நைட் 8-9 வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு 9:00 கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு தூங்கிட்டு திருப்பி அடுத்த காலேஜ் போய் இதே தான் ரொட்டீனா இருந்து. சோ தேர்ட் இயர்ல இருந்து நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் பிசினஸ்க்கு. சோ அதனால அப்போ நம்ம கொஞ்சம் ஸ்டேபிளா இருந்ததுனால சரி ஓகே தைரியமா நீ சொல்லு பாத்துக்கலாம் அடிச்சு கூப்பிடலாம் பரவாயில்ல அப்படின்னு. இல்ல நீ இன்னும் வந்து அந்த டிசிஷன்ல இருக்கிறதுக்கு மெச்சோர்ட் எல்லாம் இல்ல நீ ரொம்ப சின்ன பொண்ணு. சோ அதனால அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி. அதனால சொன்னா ஒரு வேலை வாங்கி கொஞ்சம் டிராக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சொல்லலாம் எனக்கு தெரியல. என்ன புரிஞ்சு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து எங்க அப்பா வந்து ஓ இவளை திட்ட முடியாது போலன்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட சொல்லி நான் அம்மா தானே பேச முடியும்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட எங்க அம்மா வந்து என்னது அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க. பிகாஸ் சென்னையில வந்து அண்ணா யூனிவர்சிட்டில ஒரு பெரிய சிம்போசியம் எல்லாருக்கும் தெரியும். இன்ஜினியரிங் படிச்சவங்க எல்லாருக்கும் அது மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும் அந்த சிம்போசியம் பத்தி. அதுல வந்து நாங்க போகும்போது நாங்க போயிருந்தோம். அப்போ வந்து நம்மளை நம்பி அனுப்புற அளவுக்கு
அவ்வளவு குட் புக்ஸ்ல இருந்தோம். அவங்களே லவ் பண்ணுன்னு சொன்னோட ஐயோ எங்க வீட்டுல ஐயோ நீங்க எல்லாம் சின்ன பொண்ணு ஒண்ணும் தெரியாது, நீ கம்மனு நீ நல்லா படிக்கணும், இதெல்லாம் இப்போதைக்கு விட்டுல அண்ணும் நத்தையும் போன் கூட ஸ்கூல் வந்து அப்பா போய் டிராப் பண்ணிட்டு வரட்டும், யார்கிட்டயும் பேசக்கூடாது, அம்மா கிட்ட வந்து இது பண்ணிட்டு பேசணும், அது வரைக்கும் எங்க வீட்டுல சுதந்திரமா இருந்தேன். எங்க அம்மா அவங்களோட என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பசங்க ஃப்ரெண்டா இருந்தா கூட நாங்க வந்து சைல்ட்ஹுட்ல இருந்து ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இருந்தோம். அம்மா முன்னாடி தான் பேசுவேன், அம்மா முன்னாடி தான் ஒரு சுதந்திர பறவை, ஒரு பட்டா போட்டு வச்சுக்கலாங்கிறதுக்காக சுதந்திர பறவை. நான் வந்து பிலிம்க்கு கூட எங்க அம்மா வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போனா எங்க அம்மா யாராவது ஒரு ஃபேமிலி மெம்பர் வந்தா பேரண்ட்ஸ் யாராவது வந்தப்போ இல்ல தனியா கூட அனுப்புவாங்க, அவ்வளவு ஜாலியா கட்டி விறகுதம்மா அந்த மாதிரி என்னைய திடீர்னு கூண்டுக்குள்ள போட்டு அடைஞ்சிட்டு இருக்கும் அந்த மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். இதை முன்னாடியே என் தொலைதூர பார்வையில கடிச்சிட்டான். நான் என்ன சொன்னேன், இப்ப சொல்ல வேண்டாம் சரி ஓகே அதான் சொல்லியாச்சு, பிரச்சனை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? அதுக்கப்புறம் என்னாச்சு? அவங்க வீட்டுல ஒத்துக்கல, அவங்க அம்மா பேசல, அவங்க அம்மா ஒரு அடிக்க அடிச்சாங்களா, ஏதோ அடிச்சாங்க பேசல, எல்லாரும் வீட்டுல அப்படியே வந்து இவ்வளவு மட்டும் அப்படியே கார்பர் பண்ணி பாக்குற மாதிரி எல்லாரும் வந்து என்ன குரு 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 இங்க இருந்து இங்க நடந்து குரு 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 பாப்பாங்க. அன்னீசியா இருக்கும் பாத்ரூம்ல போனாங்க, நம்மள சிட்டு வேலையில பாப்போம், நான் பாத்ரூம்ல போனா திருட்டு தான் பேசுவேன். எங்க அம்மா ஒரு அஞ்சு நிமிஷம் கொஞ்சம் தட அனுப்பிச்சிருவாங்க, பாத்ரூம் போய் எரிக்க மணி நேரம் அப்படின்னு போன் எடுத்துருவாங்க, போன அங்க வச்சுட்டு பாத்ரூம் போ அப்படிவாங்க. ஆனா இப்ப வந்து ஆமா நம்ம திட்டு வேலை பாக்குறதுக்கெல்லாம் பண்றது கரெக்ட் தான், பட் அப்படின்னா இருக்கும் போது சுகந்திர பறவை இல்லைடா இனி போய் பண்ணிக்கல அப்படிங்கறத எழுதி வச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய இஷ்யூவா இல்ல, அவங்களுக்கு ஒரு ஒரு சின்ன விஷயம் எல்லா விஷயத்திலயும் இஷ்யூவா இருக்கிற ஒரு விஷயம் தான் அவங்களுக்கு இஷ்யூவா இருந்தது. கேஸ் ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரி வேற இதுல கலெக்ட் பண்ணும்போது ரிலேட்டிவ்ஸ் அந்த மாதிரி எல்லாம் யோசிப்பாங்க, அதுதான் எல்லாரும் யோசிச்சது, அவங்களும் அதுதான் யோசிச்சாங்க. மத்தபடி எதுவும் யோசிக்கல பெருசா, பட் இந்த ஒரு கேஸ்ட் விஷயம்னு வந்து எல்லார் வீட்லயும் இருக்கிற மாதிரி இருந்தது. எங்க வீட்டுல எல்லாம் எதுவுமே இல்ல, எங்க வீட்டுல நான் பண்ண வரைக்கும் யாரும் லவ் மேரேஜ் எல்லாம் பண்ணல. சோ அதனால எங்க வீட்டுல நான் தான் எப்பவுமே வந்து இந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் எல்லாம் கஷ்டம் சொல்லுவாங்களா அந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் ஓபனிங் வந்து கஷ்டம். எனக்கு அப்புறம் நிறைய பேர் பண்ணிட்டாங்க, ஆனா நான் தான் ஃபர்ஸ்ட். சோ அதனால வந்து நீ ஓபன் பண்ணதனால தான் அங்க நிறைய பேர் பண்ணிட்டாங்க போயிட்டாங்க எனக்கு தெரியல. அப்போ நான் தான் ஃபர்ஸ்ட் பண்ணனால சின்னது அப்படிங்கிற ரேஞ்சுக்கு எல்லாரும் பார்த்தாங்க. அதுவும் நான் வந்து எங்க 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 வீட்லயே எங்க ஃபேமிலியே ரொம்ப ரொம்ப குட் 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 பொண்ணு. உன்னை பத்தியே பெருமையா பேசுறேன், அதை பேச மாட்டேங்கிறேன். ஒரு சீரியஸான ஹெல்த் இஷ்யூஸ் ப்ராப்ளம் இருந்து அதுக்கப்புறம் தான் அம்மா கொஞ்சம் கொஞ்சமாக ஹெல்ப் பண்ணி ஐயோ தனியாக விட்டு போகணுமா பேபி அப்படிலாம் சொல்லிட்டு யோசிச்சுட்டு அப்புறம் ஒரு கட்டத்தில் ஒத்துக்கிட்டாங்க. ஒத்துக்கிட்டு அப்போ ஃபோர்த்து என்ன சொன்னாங்க இன்னும் ஞாபகம் இருக்கு, ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல்ல வச்சு இவங்க அம்மா வந்து எங்க அம்மா ஹாஸ்பிட்டல் அப்போ வந்து ஒரு உங்க பொண்ணு மாதிரி மோசமான ஸ்டேஜ்ல தான் வந்து இருந்தாங்க. அப்பதான் வந்து இந்த மாதிரி இல்ல இவங்க அம்மா கூப்பிட்டு பேசிட்டு இல்ல நீங்க தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சோ அப்பவே கொஞ்சம் பேடா தான் இருந்தாங்க. சோ அதுக்கப்புறம் வந்து சரி உறுதி ஃபங்க்ஷன் அவங்க ரொம்ப ஒரே நிமிஷம் இருக்கீங்களா, ஒரே நிமிஷம் ரெண்டு ஃபேமிலி அப்பா அம்மா மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு ஒரு சின்ன ஒரு மோதிரம் மட்டும் அம்மா முன்னாடி மாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது வந்து காலேஜ் வந்து நாங்க ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கும்போது அப்ப காலேஜ்ல ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரியும் நாங்க ரெண்டு பேரும் இப்படின்னு. காலேஜ்ல ஸ்டாஃப்ஸ்க்குமே முக்காவாசி பேருக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும், எனக்கு தெரிஞ்சு தெரியும் எல்லாருக்கும் ஆல்மோஸ்ட்.
ஸோ அது வந்து பெரிய இஷ்யூ இல்லை. ஏன்னா நாங்கள் ஓரளவுக்கு இவர் நல்லா படிப்பா, நான் ஓரளவுக்கு அப்படியே பாஸ் மார்க் வாங்கியாச்சும் பாஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதனால யாரும் பெருசாக கூப்பிட்டு கேட்கல, அப்படியே அமைதியாக ஓடிட்டு இருந்தது. அதுவும் இல்லாமல் நான் பிஸ்னஸ் பண்ணுறேன்னு எனக்கு தெரிஞ்ச க்ளோஸாக இருக்கிற டீச்சர்ஸ்க்கு மட்டும் தெரியும் நான் ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன், அவன் வந்து ஒர்க்குக்கு போக போகிறதில்ல, அதெல்லாம் தெரியுங்கிறதுனால அவங்களும் பெருசாக கண்டிக்கல. சரி ஏதோ படிச்சு பாஸ் ஆச்சு பண்ணிடுறாங்க அப்படிங்கிறதுனால விட்டுட்டாங்க. டாபிக் மாறிட்டோம். ஓகே ஓகே. ஃபேர்வெல்ல நம்ம பசங்கள்லாம் ஜூனியர் பசங்கள்லாம் கேட்டா அண்ணா எப்படின்னா வீட்டுல சொல்லி ஓகே பண்ணீங்கன்னா சத்தியமா எனக்கே தெரியல. ஃபேர்வெல் வந்து எங்க ஜூனியர் எப்பவுமே ஃபேர்வெல் பாட்டிருப்பாங்க. அப்ப ரெண்டு பேர்த்தையும் கூப்பிட்டு எங்களுக்கு என்கேஜ்மெண்ட் நல்லா கூப்பிட்டு எனக்கு அது ஆக்சுவலா கொலுசு வந்து பிரசன்ட் பண்ணாங்க. ஒரு அது நல்லா பண்ணாங்க. கொலுசு வந்து இவங்க வந்து ஸ்டேஜ்ல வந்து மாட்டி விட்டு நாங்க வந்து அந்த ஸ்டேஜ்லயே ஃபியூ வேர்ட்ஸ் பேசுற மாதிரி ஏதோ கேட்டாங்க க்வெஸ்சன். அதான் என்கிட்ட கேட்டது என்ன எப்படினா வீட்டுல ஓகே பண்ணிக்கிறாங்க, எங்க வீட்டுல ஒண்ணுமே சொல்லப்பா சொன்னா சரிட்டாங்க அப்படி. சோ அந்த பிக்சர் தான் இது. இல்ல அப்போ ஏதோ சொன்னானுங்க தத்த எடுத்துக்கலாமா உங்க அம்மா எங்களை தத்த எடுத்துப்பாங்க எல்லாம் கேட்டுட்டு இருந்தானுங்க கிண்டலா. சோ அப்ப எடுத்த பிக்சர் தான் இது. அதுக்கப்புறம் இது வந்து இரு நான் சொல்றேன். மின்னலை படம் பார்த்தவங்க நிறைய பேர் இருப்பீங்க, அந்த மாதிரி கிளிப் ஒரு நாள் காரு ஆக்சுவலா ஃபைனல் இயர் படிக்கும் போது வீட்டுலலாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு லாஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் மட்டும் நான் தான் கொண்டு போய் ட்ராப் பண்ணிட்டு அப்படியே வரும்போது பிக்கப் பண்ண மாட்டேன், பஸ்ல வந்துருவா காலேஜ் பஸ்ல போகும்போது நான் அப்படியே ட்ராப் பண்ணிட்டு ஆஃபீஸ் போவேன். ஸோ அப்போ வந்து இறங்கும் போது தலையில இருந்த கிளிப்பை சுட்டது அது ஒன்றும் வச்சிருக்கேன். இதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு இப்ப என்ன 2023 அப்போ வந்து 2014 13 11 இது வந்து எப்பவும் போல ஏதோ எக்ஸிபிஷன் போயிருந்தப்போ சுபி ராகேஷ் அப்ப நம்ம போட்டது. இது வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து வாங்கி கொடுத்த பாக்கறேன். இந்த பாத்தீங்கன்னா நான் வாங்கி கொடுத்தது நீ பத்திரமா பிரிக்காம வச்சிருந்தீங்க. எல்லாரும் ஜில்லுன்னு ஒரு கதையில அப்போ வாங்கி கொடுத்த கீச்சேன் இது. இதுக்கும் 10-11 வருஷம் யோசிப்பீங்க. அக்கா ஒரு ஷர்ட் வாங்கி கொடுத்தாங்க, அதுவும் என் காசுலயே வாங்கிட்டாங்க. இது வந்து காலேஜ் டி-ஷர்ட் சாரி காலேஜ் ஷர்ட். இதுல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எழுதுனது என் ஷர்ட் எங்க நான் வாங்கி கொடுத்த ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வாங்கி கொடுத்த ஷர்ட் எங்க நான் பெண்ணை பத்திரமா வச்சிருக்கேனா நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வாங்கி கொடுத்த ஷர்ட் எங்க எனக்கு பதிலா நீங்க கமெண்ட்ல கேளுங்க. சரி ஓகே விடுங்க. இது அதுல கூட என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எழுதிருக்காங்க பாருங்க, ஹாப்பி மேரிட் லைஃப் டேக் கேர் ஆஃப் சுபி அப்படின்னு எழுதியிருக்காங்களா எல்லாரும். அந்த ஆல்மோஸ்ட் அதான் எழுதிருப்பாங்க இங்கேயும் கீப் கோயிங் ஹாப்பி மேரிட் லைஃப். ஏன்னா நாங்கள் காலேஜ் முடிக்கும் போதே எல்லாருக்கும் தெரியும் எங்கள் மேரேஜ் வந்து ஜூலைலன்னு. நாங்கள் காலேஜ் முடிச்சு 3 மந்த்ஸ்ல எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. ஜஸ்ட் ஒரு
21 இயர்ஸ்லயே மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். அப்பவே மேரேஜ் ஆயிடுச்சு. ஏன்னா அப்ப பிசினஸ் ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு ஒர்க் எல்லாம் போயிட்டு இருந்ததுனால சரி பண்ணிடலாம் அப்படின்ட்டு பண்ணிட்டாங்க. அதுவும் இல்லாம அவங்க அம்மாக்கு பண்ணி கொடுத்த ப்ராமிஸ்னால சீக்கிரம் பண்ணிடலாம்னு. இத்தனை வருஷம் ஆச்சுங்க, 2014 இது எல்லாரும் எனக்கு எழுதி கொடுத்தது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தாங்கன்னா நினைக்கலாம் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர், ஹாப்பி மேரேஜ் வித் சுபி. நம்ம ஆளுங்க பாரு என்னெல்லாம் எழுதி இருக்காங்க பாரு, ஹேஷ்டேக் எல்லாம் போட்டு எழுதி இருக்காங்க. ஏங்க மியூட் போட்றோம், மியூட் போட்றோம். இதெல்லாம் ஹாப்பி மேரேஜ் லைஃப் மச்சான், இது தான் பிராக்டிகல் யூனிஃபார்ம். லவ் யூடா மச்சான், ஹாப்பி மேரேஜ் லைஃப் மச்சான், எல்லாரும் அதான் எழுதி இருக்காங்க. அவங்கப்போ இது வந்து அந்த ஷர்ட் மெமரிக்காக வச்சிருக்கேன். இது வந்து இது வந்து அதுக்கு முன்னாடி ஓகேங்களா, இது வந்து சும்மா அசிங்கப்படுத்த சுபி கொடுத்தது ஏதாவது வச்சிருக்கேன் கேட்டால அதான் வச்சிருக்கேன் பாருங்க. இது வந்து அவனோட பர்த்டே எப்ப கொடுத்தது, எந்த இயர்ல போட்டேன் அது சத்தியமா எனக்கு ஞாபகம் இல்ல. 2012 2013 இந்த மாதிரி எல்லாம் போட்டோஸ் எல்லாம் வச்சு எழுதி ஏதோ அதெல்லாம் நான் எழுதி இப்பவும் படிச்சேன். அவன் கிரிஞ்சல மாதிரி இருக்க. ஏன்னா நீ நல்லா படிப்ப, நல்லா படிக்கிறதுக்கும் நல்லா எழுதுறதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? சரி ஓகே, என்னமோ இப்போ இங்கிலீஷ் நல்லா எழுதுறேன் அப்படி வச்சுட்டோம். இந்த மாதிரி இருக்குங்க அவன் மொத்தம். இது வந்து சுபி கொடுத்தது எனக்கு. நெக்ஸ்ட், கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆகி இது எல்லாரும் ட்ரை பண்ணாதீங்க, இருந்தாலும் நான் சொல்றேன். இது எத்தனை பேர் தெரியும் தெரியல. எப்ப நடந்தது? ஒரு வருஷமா? என்னோட ஒரு வருஷம் இல்லையே. ஜூன்ல ஆறுக்கு பிறந்துட்டா, ஜூன்னா அதுக்கு ஒரு அஞ்சு மாசம் முன்னாடி, ஜனவரி பிப்ரவரியில வந்து எங்களுக்கு வந்து கான்வெகேஷன். இட்ஸ் கால்ட் கான்வெகேஷன். ஓகே, வாட் எவர். கிராஜுவேஷன் கான்வெகேஷன் எல்லாம் அதுல எடுத்த போட்டோஸ் தான் இதெல்லாம். அந்த போட்டோஸ் ஆக்சுவலா இதுதான் கிராஜுவேஷன் போட்டோ. இதுல எல்லா போட்டோ இந்த போட்டோ வச்சுக்கலாம். இது நாங்க கிராஜுவேஷன் போட்டோ. கிராஜுவேஷன் போகும்போது நான் ஒரு காரியம் பண்ணிட்டோம். நாங்க இதுதான் எங்க லவ் ஸ்டோரி. ஸோ ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 19 லவ் ஸ்டோரி இவ்வளோ தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகனை பிரஸ் பண்ணுங்க. அது வரைக்கும் பாய்.